தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தின் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 2018 சான்றிதழ் சரிபார்ப்பு இன்று முதல் ஆரம்பம். சான்றிதழ் சரிபார்ப்பு குறித்த சந்தேகங்களுக்கு உண்டான விளக்கங்களை தான் இந்த காணொலியில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் அமைக்கப்பட்டுள்ள 42 கலந்தாய்வு உதவி மையங்களிலும் இன்று முதல் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற உள்ளது. அசல் சான்றிதழ் சரிபார்ப்பானது அனைத்து உதவி மையங்களிலும் காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 வரை நடைபெறும். காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை ஒரு பிரிவு, 10 இலிருந்து 11 மணி வரை இரண்டாம் பிரிவு என ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கு ஒரு பிரிவு மாணவர்கள் என பிரிக்கப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்படும். பிற்பகல் 1 மணியிலிருந்து 1:30 வரை இடைவேளை, அதன் பிறகு 1:30 முதல் 1 மணி நேரத்திற்கு ஒரு பிரிவாக மீண்டும் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். மாணவர்கள் தங்களுக்கு குறிப்பிடப்பட்ட நேரத்திற்கு 1 மணி நேரம் முன்னதாக சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் உதவி மையத்திற்கு வந்துவிடுவது அவசியம். மாணவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு செல்லும் போது ஆன்லைன் பதிவு செய்த விண்ணப்ப நகலை பிரதி எடுத்து அதில் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒட்டி கையொப்பம் இட்டு எடுத்துச் செல்ல வேண்டும். மேலும் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, +2 ஹால் டிக்கெட், மாற்று சான்றிதழ், நிரந்தர ஜாதி சான்றிதழ் ஆகியவற்றை எடுத்து செல்வது அவசியம். தேவைப்படுவோர் இருப்பிட சான்றிதழ், முதல் தலைமுறை மாணவருக்கான சான்றிதழ் மற்றும் அதற்கான உறுதிமொழி, இலங்கை அகதிகள் என்றால் அதற்கான சான்றிதழ், முன்னாள் ராணுவ வீரர் வாரிசு சான்றிதழ், விளையாட்டு வீரருக்கான சான்றிதழ் ஆகியவற்றை எடுத்து செல்வது அவசியம். அசல் மற்றும் நகல் பிரதிகள் கொண்டு செல்வது அவசியம். அசல் மற்றும் நகல் இரண்டையும் மாணவர்கள் எடுத்து செல்ல வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பின்னர் நகல் சான்றிதழ்கள் மற்றும் உதவி மையத்தில் வைத்துக் கொள்ளப்படும். அசல் சான்றிதழ்கள் அனைத்தும் உங்களிடமே திருப்பி அளிக்கப்பட்டு விடும். இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.